சென்னை செம்மஞ்சேரி நுக்கமாக்கம் பெரும்பாக்கம் வேளச்சேரி பள்ளிக்கரணை அடையாறு ஆகிய இடங்களில் நூற்றி எழுபத்தி நான்கு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான வெள்ள தடுப்பு பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று ஆய்வு செய்தார் செம்மஞ்சேரி அருகில் சுமார் இருபத்தி ஓரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐநூறு மீட்டர் நீளத்திற்கு பெரு மூடுவடிகால் அமைக்கும் பணி மதுரப்பாக்கம் ஓடையில் கதவணைகளுடன் கூடிய வெள்ள ஒழுங்கி அமைப்புடன் நடைபெறும் பணிகளையும் முதலமைச்சர் பார்வையிட்டார் மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பாக பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார் இந்த ஆய்வின் போது மாநில அமைச்சர்கள் கே என் நேரு பொன்முடி தாமு அன்பரசன் மா சுப்பிரமணியன் நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சந்தீப் சக்சேனா மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் உள்ளிட்டோரும் உடனிருந்தனர்